வணக்கம் நண்பர்களே, நம்ம சேனலில் தமிழ் சமையல் மதுரையில் நம்ம இன்னைக்கு ஹெல்த் டிப்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுனா ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அப்லோடு பண்ண வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். நம்ம இன்றைக்கு அன்னாச்சி பழம் ஜூஸ் குடிப்பதால் கிடைக்கும் நன்மைகள் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அன்னாச்சியிலிருந்து தயாரிக்கப்படும் சாறு மிகுந்த சுவையுடன் இருக்கும். உயர்ந்த இரத்த அழுத்தம், குறைந்த வளர்சிதை மாற்றம், குறைந்த நோய் எதிர்ப்பு சக்தி, கருவுதலின் பிரச்சனைகள், புற்றுநோய் அபாயம், மலச்சிக்கல், மனச்சோர்வு, பதட்டம் போன்ற பாதிப்புகள் உள்ளவர்கள் அன்னாச்சி பழச்சாறை தொடர்ந்து குடிக்கலாம். அன்னாச்சி பழச்சாற்றை அருந்தினால் உடனடியாக தெம்பும் சக்தியும் புத்துணர்வும் கிடைத்துவிடும். இனிய குரல் வளமும் பெற உதவுகிறது. அன்னாச்சி பழச்சாறுடன் சிறிதளவு உப்பு, மிளகு மற்றும் தேன் சேர்த்து நீங்களாகவே ஒரு இயற்கை டானிக்கை ரெடி செய்து குடித்து வரலாம். ஒரு கப் அன்னாச்சி பழச்சாறு, ஒரு சிட்டிகை உப்பு, மிளகு ஒரு சிட்டிகை, 1/2 டீஸ்பூன் தேன் மேற்கொண்ட பொருட்களை எடுத்து ஒன்றாக கலந்து ஜூஸ் தயாரிங்கள். 1/4 கப் என ஒரு நாளைக்கு 3 முறை குடித்து வரவும். இருமலிலிருந்து நல்ல நிவாரணம் கிடைக்கும். அன்னாச்சி பழம் ஜூஸ் டெய்லி குடிப்பதால் கருவுதலை அதிகரிப்பதும் செரிமானத்தை அதிகரிப்பதும் போன்ற பைனாப்பிளின் ஜூஸ் ஆரோக்கிய பலன் தரும். அன்னாச்சி பழச்சார் வைட்டமின் சி அதிகம் உள்ளதால் உடலின் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை ஊக்கப்படுத்தி வெள்ளை அணுக்களை உற்பத்தி அதிகரிக்கிறது. அன்னாச்சி பழச்சாறுடன் பால் கலந்து டெய்லி குடித்து வந்தால் ஆண்மை அதிகரிக்கும். தோல் சம்பந்தமான வியாதிகளுக்கு மிகவும் நல்லது. களைப்பு அதிகமாக இருந்தால் அன்னாச்சி பழச்சாறுடன் பால் கலந்து குடித்து வந்தால் புது தெம்பு உண்டாகும். டெய்லி அன்னாச்சி பழச்சாறுடன் குடிப்பதால் எலும்புகள் மற்றும் பற்கள் வலுப்படுத்த உதவுகிறது. அன்னாச்சி பழச்சாறுடன் குடிப்பது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். மேலும் இது போன்ற ஹெல்த் டிப்ஸ் தெரிந்து கொள்ள நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற ஹெல்த் டிப்ஸ் தெரிந்து கொள்ள கமெண்ட் பண்ணுங்கள்.